துலாம் ராசி நேயர்களுக்கான 2019 ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் காணலாம். பிறரை எடை கூடுவதிலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதனான சுக்கிரன் உங்களின் ராசியில் அமர்ந்து திரிகோண மற்றும் கேந்திர பலம் பெற்று சந்திரனுடன் சேர்க்கை பெற்று சிறப்புடன் அமர்ந்துள்ளார். வாழ்க்கையில் எண்ணிய வசதி வாய்ப்புகள் மேம்படும், உடல் வலிமை மேம்படும், கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பேச்சு வன்மையால் பாராட்டப்படுவீர்கள். சுப செயல்கள் யாவும் கைகூடும். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு கூடும். பெரியோர்களின் ஆசிகளும் வழிகாட்டலும் சாதகமாக அமையும். இளைய உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலின் போது ஆவணங்களை பத்திரமாக கையாளவும். பயணங்கள் மேற்கொள்ளும் போது வாகனங்களுக்கு உண்டான ஆவணங்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அமைய உள்ளது. துலாம் ராசிக்காரர்கள் மிக கவனத்துடன் செயல்படும் பொழுது இந்த ஆண்டு மிகச் சிறப்பான ஆண்டாக அமையும். அரசியல்வாதிகளுக்கான பலன்கள். அரசியல்வாதிகள் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து செயல்படுத்தவும். நெருக்கடியான சூழல் குறைந்து மேன்மையான நிலை உண்டாகும். குடும்ப நபர்களை விடுத்து வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்படவும். விவசாயிகளுக்கான பலன்கள். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க காலதாமதமாகலாம். பயிர்களின் மூலம் லாபம் உண்டாகும். நிலம் தொடர்பான சில பிரச்சனைகள் தோன்றி வரையும். சக விவசாயிகளிடம் அனுசரித்து செல்வது செல்வாக்கை மேம்படுத்தும். வியாபாரிகளுக்கான பலன்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளில் எண்ணிய வெற்றி உண்டாகும். அரசு சார்ந்த உதவிகள் நன்மையை அளிக்கும். கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களின் மூலம் எண்ணிய லாபம் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவின் மூலம் தொழில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். மொத்தத்தில் சிந்தித்து செயல்படுவது உங்களது முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கும். மாணவர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் கவனமாக படிப்பது நல்லது. மதிப்பெண் பெறுவதற்கு ஏற்ற சாதகமாக சூழல் அமையும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்த கடின முயற்சியும் தகுந்த ஆலோசனையும் பெறுவது நல்லது. மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும். பெண்களுக்கான பலன்கள். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும். உடைமைகளில் கவனம் வேண்டும். பெண்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்க இயலும். மொத்தத்தில் சிந்தித்து செயல்படுவது சிறப்பை தரும். உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்கள். உத்தியோகஸ்தர்களுக்கான ஆண்டு பலன்கள். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பணி தொடர்பான பயணங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். கூடுதலான பணிகளையும் பொறுப்புகளையும் கவனிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் சம்பள உயர்வு நல்ல மாற்றத்தை அளிக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு ஏற்றம் தரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய உள்ளது. கலைஞர்களுக்கான ஆண்டு பலன்கள். கலைஞர்களின் திறமைக்கான புகழும் பாராட்டும் சற்று காலதாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படுவதால் சாதகமான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்களின் மூலம் மாற்றமான சூழலும் அனுகூலமான பலனும் உங்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள். திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானை வணங்கி வருவதால் ஆரோக்கியம் மற்றும் பூர்வீகம் தொடர்பான இன்னல்கள் நீங்கி உங்களுக்கான சுபிட்சம் உண்டாகும். திருவண்ணாமலை சென்று சிவபெருமானை வணங்குவதால் உங்களுக்கு ஏற்றம் வருவது நிச்சயம். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.